ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நிம்ஸ் தமிழ் சேனல். நான் டாக்டர் நிர்மலா விஜய் சகாராஜ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணத்தக்காளி கீரையோட மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்குதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணத்தக்காளி கீரை வந்து இப்போ நிறைய கடைகளில் கிடைக்குது, முக்கியமாக காய்கறி கடைகளில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்லேயும் வந்து மணத்தக்காளி கீரை இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் அது வந்து எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்கன்றது தான் விஷயமே. ஸோ நிறைய பேர் இப்போ அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. ஒரு சில வீட்டில் தான் இன்னும் அந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. முக்கியமாக நம்ம அம்மா பாட்டி காலங்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 2-3 தடவையாவது மணத்தக்காளி கீரைன்னு இல்லை, கீரை கட்டாயம் சமைப்பாங்க. ஸோ சமைக்காமல் இருக்க மாட்டாங்க. நம்மளுமே சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம அம்மா வந்து கண்டிப்பாக நமக்கு அதெல்லாம் சமைச்சு கொடுத்துருப்பாங்க, பாட்டியாக இருந்தாலும் சமைச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து முக்கியமாக சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா கீரைனாலே முகத்தை சுழிப்பாங்க. ஸோ கீரை எனக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அதில் எவ்வளோ ஒரு மருத்துவ பயன்கள் அடங்கி இருக்குன்றது வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம தான் தெரியப்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இப்போலேருந்தே அதை சாப்பிட்றதுக்கு பழக்கப்படுத்தணும். பெரியவங்களாக இருக்கிறவங்களும் அந்த கீரையை வந்து தவறாமல் சாப்பிடுங்க. ஸோ அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்லதுன்னு தான் சொல்லணும். விலையும் ரொம்ப கம்மி, ஆனால் அதோடைய சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகம்னு தான் சொல்லணும். இதில் என்ன மாதிரி சத்துக்கள் நிறைய அடங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, கால்சியம், வைட்டமின் ஏ, பி, சிஎல் நிறையா இருக்குது. அதேமாதிரி பாஸ்பரஸ் வந்து இதில் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் இன்னொன்று ஃபைபர், முக்கியமானது வந்து ஃபைபர். ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ சத்துக்கள் வந்து நிறைஞ்ச இந்த கீரையை நம்ம வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்முடைய முன்னோர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் கீரையை சாப்பிட்டுட்டு வந்தவங்க அவங்களாம். ஸோ அதனால தான் வந்து அவங்க நீண்ட நாள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தாங்க, உயிர் வாழ்ந்தாங்கன்னே சொல்லணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கீரைகளை அதிக அளவில் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லது. இதில் வந்து பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பாஸ்பரஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்முடைய போன்ஸ் ஸ்ட்ரென்த்து, ஐ மீன் போன்ஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்முடைய பற்கள் வந்து ஆரோக்கியமாக பலமாக இருக்கிறதுக்கும் வந்து உதவிகரமாக இருக்கிறது வந்து இந்த பாஸ்பரஸ் தான். ஸோ அதனால் வந்து கீரையை அனைத்தினமும் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. மணத்தக்காளி அப்படின்னாலே எல்லாருக்கும் மைண்டில் வர்றது புண், புண்ணை ஆற்றக்கூடிய ஒன்று அப்படின் தான். ஸோ புண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வாய்ப்புண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை வயிற்றுப்புண்ணாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ ஒரு மோசமான வயிற்றுப்புண்ணாக இருந்தாலும் சரி தான், இல்லை அந்த வயிற்றுப்புண்ணால் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க வந்து சில பேர் ரொம்ப வலியோடு இருப்பாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் வலிக்க ஆரம்பிக்கும், இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வலிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து புண் அதிகமாகிடுச்சுங்கிறதுக்கான அறிகுறி. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாரத்தில் 3 இல்லை 4 முறை இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது. முக்கியமாக கூட்டு வச்சு சாப்பிடுங்க, கூட்டு போட்டு சாப்பிடுங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பொரியலாக செஞ்சு சாப்பிட்றத காட்டிலும் கூட்டு, பாசிப்பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புண் வந்து சீக்கிரமாக குணமாயிட்டு வர்றதை உங்களாலே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து மணத்தக்காளி செடி வளர்க்க பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து வீட்டில் மணத்தக்காளி செடி இருந்துச்சு அப்படின்னா டெய்லி ஒரு 5-6 இலையை பறித்து சுத்தம் பண்ணி வெறும் வாய்க்கு நல்லா பொறுமையாக மென்று முழுங்கிட்டு வந்தாலே அது வாய் புண்ணாக இருந்தாலும் சரி, தொண்டை புண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை வயிற்று புண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக குணம் ஆகும். ஸோ பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. முடியாதவங்க கூட்டு செஞ்சு போட்டு சாப்பிடுங்க, அது இன்னுமே நல்லது. ஸோ பொரியலும் நல்லது தான், பட் புண்ணு இருக்கிறவங்க கூட்டு செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. ஸோ மலமிளக்கி செய்கை இதுக்கு இருக்குது. ஸோ அந்த மலம், ஐ மீன் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களும் சரி, அந்த மூல நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, இந்த மணத்தக்காளி கீரையை வந்து வாரத்தில் 2 இல்லை 3 தடவையாவது சேர்த்துட்டு வாங்க. நீங்கள் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லது தான். ஸோ கீரை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த காச நோய், சளி, இந்த நெஞ்சில் நாட்பட்ட சளி இருக்கிறது, இருமல், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் வந்து கீரை சாப்பிடலாம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், கீரை சாப்பிட்றதுனால இந்தமாரி பிரச்சனையை அதிகமாக்கி விட்டுறாதான்னு. முக்கியமாக இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி சரியாகும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க வெறும் கீரையை மட்டும் எடுக்காமல் கீரையோடு இருக்கக்கூடிய காய், பழம், பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். நீங்கள் பொரியலாக சாப்பிட்டாலும் சரி தான், இல்லை நீங்கள் கூட்டு செஞ்சோ சாம்பார் வச்சு சாப்பிட்டாலும் சரி தான். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து வெறும் கீரையை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க, அதில் இருக்கிற பூவோ காயோ கனியோ பயன்படுத்த மாட்றாங்க. அதில் தான் இன்னும் மெடிசினல் யூசஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி
ஒரு கூட்டோ இல்லை பொரியலோ செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். ஸோ அந்த ரெகுலராக நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரும்போது இந்த காச நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, இல்லை நாட்பட்ட சளி இருமலால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும்னு தான் சொல்லணும். முக்கியமாக உங்கள் லங்ஸுக்கு நல்லது. ஸோ லங்ஸில் எந்த மாதிரி சளி பிரச்சனைகள் இல்லை எப்படி எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி தான் இந்த மணத்தக்காளி கீரையை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து சிறுநீர் கழிக்கிறதுல பிரச்சனை உள்ளவங்க வந்து அடிக்கடி இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இது சாப்பிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட சிறுநீரகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், சிறுநீர் வந்து நன்றாக பிரியும். இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கிறதுல பிரச்சனையோ இல்லை இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளமோ எதுவுமே அவங்கள நெருங்காது. அவங்களோட சிறுநீரகம் வந்து நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்கும். முக்கியமாக வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க, பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன், ஏன்னா பிரச்சனை யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஸோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து பெண்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக பெண்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த கீரை எடுத்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா இது வந்து நம்முடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணும். கர்ப்பப்பையை சுத்தமாக வச்சுருக்கும். ஸோ அதாவது யூட்ரைன் டானிக்னு கூட சொல்லலாம். உங்களுடைய கர்ப்பப்பையை வந்து ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும். உங்களுடைய யூட்ரஸில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு குழந்தை தங்கிறதுலையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அந்த கரு வந்து தங்கும், கரு வலிமையாகவும் இருக்கும். அதுக்காக தான் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரு உருவாகும் ஆனால் தங்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். அபார்ஷன் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டைம்லையுமே சரிதான் இந்த மாதிரி ஆரோக்கியமான கீரை வகைகளை வந்து சாப்பாட்டில் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. ஆண்களுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா விந்தணு குறைபாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்பெர்ம் கவுண்டில் வந்து ஏதாவது கம்மியாக இருக்கிறது, இல்லை ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதோ விந்தணு ரிலேட்டடாக அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிதான் அவங்க இந்த மணத்தக்காளி கீரையை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றது நல்லது. அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் எல்லாமே வந்து ஆண்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அந்த விந்தணு ரிலேட்டடாக எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்காது. அதனால தான் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மெயினாக, ஸோ அவங்க வந்து இதை கீரையை வந்து ரெகுலராக சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாரத்தில் 4 முறை இல்லை 5 முறையாவது இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிடணும்னு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக பிறக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலிக்கு, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு வந்து எவ்வளோ மருத்துவம் இருக்குது, ஆனால் இதை இந்த இலையே வந்து ஒரு இதாக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எப்படின்னா இந்த இலையை அரைச்சி அந்த பசையை வந்து அந்த மூட்டில் தடவிட்டு வருவாங்க. தடவிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த வலி குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து மூட்டு வலிக்குமே இதை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இதயம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க, அது எந்த மாதிரி ப்ராப்ளமாக வேணாலும் இருக்கட்டும், அவங்க வந்து டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த கீரை கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முக்கியமாக மணத்தக்காளி கீரை அட்லீஸ்ட் வாரத்தில் 4 அல்லது 5 முறையாவது பயன்படுத்தி கொண்டு வந்தால் சிறந்த பலனை அளிக்கும்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து இதை முடிஞ்ச வரைக்கும் சாப்பாட்டில் ரெகுலராக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க. சரி, இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இந்த கீரையை அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து வெறும் இலையை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, பூவோ காயோ கனியோ பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. இலை மட்டும் இல்லாமல் பூ காய் கனி எல்லாத்தையும் பறித்து நீங்கள் கூட்டு செஞ்சாலும் சரி பொரியல் செஞ்சாலும் சரி. சில பேருக்கு அந்த காய் இருக்கிறது பிடிக்காது, அந்த பழம் இருக்கிறது பிடிக்காது, பழத்தை நீங்கள் வெறும் வாய்க்கே கூட சாப்பிட்லாம். அந்த விந்தணு குறைபாடெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அது ரொம்பவே நல்லது. ஸோ அது வந்து தனியாக கூட சாப்பிட்டுக்கோங்க. காயாக இருக்கிறத கூட்டிலையோ இல்லை நீங்கள் என்ன மாதிரி குழம்போ பொரியல் எது வச்சாலும் சரி தான் அதில் கலந்து சமைக்க பாருங்கள். அதை வந்து தூக்கி போடாதீங்க. அது எல்லாத்துமே எல்லாமே மருத்துவ குணம் கொண்ட ஒன்று தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து அதை தூக்கி போடாதீங்க. இன்னொன்று க்ளீன் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீரையை நறுக்கிட்டு தண்ணியில் போட்டுருவாங்க, கழுவ போகிறேன் அப்படின்னு க்ளீன் பண்ண போகிறேன்னு. ஸோ அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. கீரையை வந்து என்றைக்குமே தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஒரு 2 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நல்லா அலசி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நறுக்கிட்டு சமையலில் பயன்படுத்துங்க. நறுக்கிட்டு தண்ணியில் போடாதீங்க. ஏன்னா நறுக்கிட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா கீரையில் இருக்கிற பாதி சத்து அந்த தண்ணியிலே போயிடும். ஸோ அதனால் என்றைக்குமே கழுவிட்டு பயன்படுத்துங்க. இன்னொன்று, சீக்கிரம் சமைக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் குக்கரில் கீரையை போட்டு மூடி வச்சுருவாங்க. ஸோ குக்கரில் செஞ்சாலே அதோடய சத்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் குக்கரில் வந்து கீரையை சமைக்கிறதோ இல்லை பொரியல் பண்ணாலும் சரி தான் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கீரையை வேக வைக்கிறது வந்து நார்மலாக கடாயில் போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வேக வைங்க. ஸோ அதுதான் உடம்புக்கு நல்லது, அதோடைய மருத்துவ குணம் அதிலே தான் இருக்கும், போகாது. இன்னொன்று, இப்போ இந்த கீரையை போட்டு சில பேர் சாம்பார் இந்த மாதிரி வச்சாங்கன்னா புளி கொஞ்சம் ஊற்றுவாங்க டேஸ்ட்டுக்காக. பட் முடிஞ்ச வரைக்கும் புளி அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா புளியை ஊற்றுனீங்கன்னா அந்த கீரையோட மருத்துவ குணம் கொஞ்சம் குறைஞ்சிரும்.
ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் புளி யூஸ் பண்ணாதீங்க. எந்த கீரை பயன்படுத்தினாலும் சரி தான். அடுத்து கீரை சாப்பிடும்போது மீனோ தயிரோ இதெல்லாம் சாப்பிடாதீங்க, அது வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் கடைசியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்து மக்கள் வந்து ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டுட்டு வந்ததுனால தான் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்கன்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருந்தவங்க தான் வந்து மருத்துவரையோ இல்லை மருந்தையோ தேடி போகாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த நிலைமை வரலை, ஏன்னா அவங்க சாப்பிட்ட சாப்பாடே ஒரு மருந்து மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லுவாங்கள்ல உணவே மருந்து அப்படின்னு. ஸோ நம்மளுடைய முதல் மருந்து என்றைக்குமே நம்மளுடைய சாப்பாடு தான், மருந்து மாத்திரையெல்லாம் அதுக்கப்புறம் தான். அதனால் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து ஆரோக்கியமானதாக எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டாக்டர்கிட்டயோ இல்லை வந்து மெடிசனோ எடுத்துக்கணும் போகணுங்கிற அவசியம் நமக்கு ஏற்படாது. அதனால் வந்து பாரம்பரியமான உணவு முறைகளை மதிப்போம், அதை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருப்போம். எல்லாரும் இந்த கீரையை சாப்பிடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கும் பழக்கப்படுத்துங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, நீண்ட ஆயுளோடு இருங்க. நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து நான் ஒரு நல்ல வீடியோலேருந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.